ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சண்டே ஸ்பெஷல் வழியாக உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1 சாமுவேலின் புஸ்தகம் 6:1 கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தியர் தேசத்தில் 7 இருந்தது. இந்த வசனத்தில் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நாம் கண்களை மூடி தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காகவும் ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு வசனத்தை கொண்டும் நீர் எங்களோடு கூட பேச வல்லமையுள்ளவராக இருக்கிறீர் ஆண்டவரே. இன்று எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். இந்த வசனத்தை கொண்டு எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களில் பேசப்போகிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 1 சாமுவேலின் புஸ்தகம் 6 வாசித்துக் கொண்டிருந்த போது தேவனுடைய பெட்டியை குறித்ததான சில விஷயங்கள் அங்கே வருகிறது. 5, 6, 7 3 வருது. இந்த பெட்டியை பற்றி சில மிக முக்கியமான விஷயங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த உடன்படிக்கை பெட்டி அப்படிங்கிறது என்ன, எதுக்கு ரெப்ரசன்ட் பண்ணுது? நம்ம எல்லாருக்கும் தெரியும், பழைய ஏற்பாட்டில் ஆசாரிப்பு கூடாரம் ஒன்று இருக்கிறது. இந்த ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய பாடம் என்பது மிக 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 முக்கியமான ஒரு பாடம். நம்ம எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு பாடம். நான் இதை ஒரு வேத பாடமாகவே எடுக்கலாமே அப்படின்னு தான் யோசிக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் இந்த 3 பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். குறிப்பாக நாம் சமூகத்து அப்பத்தை குறித்து பார்த்துருக்குறோம். குத்து விளக்கை குறித்தெல்லாம் நிறைய பார்த்துருக்குறோம். செய்திகளை நம்ம படிச்சிருக்கிறோம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உடன்படிக்கை பெட்டியை பற்றி பார்க்க போகிறோம். எபிரேயர்கள் நிருபம் 9:4 வசனத்தில், அதிலே பொன்னார் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்றகடு பொதிக்கப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரமும் ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன அப்படின்னு இருக்கு. இது எதை பற்றி, என்ன விஷயம் இது, எதை பதுக்கான ஒரு அடையாளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆசாரிப்பு கூடாரம் என்பது பரலோகத்தினுடைய ஒரு மாடல். அது வந்து நம்முடைய சரீரத்துக்கான ஒரு மாடல். அது வந்து திருச்சபைக்கான ஒரு மாடல். எல்லாமே தெரியும். ஆனால் இதனுடைய மையம், மூளைக்கல், அதனுடைய மையம் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான் எல்லாத்துக்குமே. இப்போ இந்த உடன்படிக்கை பெட்டியை பற்றி படிக்கும் போதும் அது இயேசு கிறிஸ்து தான் அதற்குரிய மையமாக இருக்கிறார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே 3 காரியங்கள் இருக்கிறத பார்க்குறோம். 1, நியாயப்பிரமாணத்தினுடைய கற்பலகைகள். 1, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். இந்த 2 வந்து வசனத்துக்கான ஒரு அடையாளம். இது நியாயப்பிரமாணம், இது வந்து நம்ம சுயாதீன பிரமாணம், கிருபையின் பிரமாணம்னு சொல்கிறோம். இப்போ இந்த நியாயப்பிரமாணத்துக்கும் இது எப்படி நீங்கள் கிருபையின் பிரமாணம்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இது வானத்திலிருந்து வந்த மண்ணா. இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, நான் இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது. நான் போய் உங்களுக்கு தேற்றவாளனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துவார் அப்படின்னு சொல்லி யோவான் 16 சொல்கிறார். அவர் தான் வானத்திலிருந்து வந்த பரிசுத்த ஆவியானவர். அவர் மூலமாக கொடுக்கப்பட்டதான, அக்கினியினால் புடமிடப்பட்டதான, அதை எடுத்து நம்ம சுட்டு சாப்பிடணும், அதுதான் மண்ணா. இந்த மண்ணா தான் அந்த பொற்பாத்திரத்தில் வைக்கப்பட்டிருந்துச்சு. 1, நியாயப்பிரமாணம். இன்னொன்று, மண்ணா என்பது சுயாதீன பிரமாணம், அல்லது நம்மளுடைய புதிய ஏற்பாடு சபை, அது பழைய ஏற்பாடு அப்படி வச்சுக்கலாம், ஈஸியாக புரியறதுக்காக. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஆரோனி தளிர்த்த கோல் இருக்கிறது. அதுதான் தெரிந்து கொள்ளப்படுதல் அல்லது ஊழியத்தினுடைய முறைமைன்னு சொல்லலாம். ஆரோனை போல அழைக்காவிட்டால் இந்த கனமான ஊழியத்திற்கு ஒருவரும் தானாய் வருகிறது இல்லைன்னு வசனம் சொல்லுது புதிய ஏற்பாட்டில். அப்போ அந்த ஆரோனின் முறைமைன்னு ஒன்று இருக்குது, மெல்கிசதேக்கின் முறைமைன்னு ஒன்று இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் மத்தியஸ்தர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இப்போது 9 எபிரேயர்கள் நிருபம் 15 வசனத்தை வாசிக்கும் போது, ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சொந்தத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். நியாயப்பிரமாணமும் அவரால் தான் கொடுக்கப்பட்டது, கிருபையின் பிரமாணமும் அவரால் தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் கொடுத்த நியாயப்பிரமாணத்துக்கு ஜனங்கள் உண்மை உணர்வுகளாக இல்லாதபடினால அதுக்கு அதில் ஏற்பட்ட அக்கிரமத்தை நிமித்தம் அதற்காக அவர் மறிக்க வேண்டியிருந்தது. அவரே மறித்து புதிய உடன்படிக்கைக்கு உயிர் தழுகிறவராக இருக்கிறார். அதாவது சுயாதீன பிரமாணத்தை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். இது ரெண்டுத்துக்கும், இந்த 2 அவர் தான் மத்தியஸ்தர். அப்போது ஆரோனியின் முறைமையும் சரி, மெல்கிசதேக்கின் முறைமையும் சரி, இது ரெண்டுத்துக்கும் மத்தியஸ்தர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. இதனுடைய அடையாளமாகத்தான் உள்ளே வைக்கப்பட்ட பொற்பாத்திரம் இருக்கிறது, மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். இன்னொரு பக்கம் கற்பலகைகள் இருக்குது. இது ரெண்டுத்துக்கு நடுவில் தெரிந்து கொள்ளப்படுதல், ஊழியத்தின் முறைமை இருக்கிறது. இது ஒரு சீத்தி மரத்தால் மூடப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை செய்யுது. அந்த சீத்தி மரம் என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டால், இயேசு மாம்சத்தில் வெளிப்படுது. அது அவருக்குள்ளே தான் இவ்வளவும் இருந்துச்சு. அவர் மரணம் அடையணும்னா அவர் மாம்சத்தில் வெளிப்படணும், உயிர் தெழணும், இதெல்லாம் நடக்கணும். ஸோ அந்த சீத்தி மரம் என்பது மாம்சத்தில் வெளிப்படுதல். அது மேலே பொன் தகட்டால் மூடப்பட்டிருந்தது. பசுமையாக பசும் பொன் அப்படின்னா என்னென்னா, பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், மகிமையினால் மூடப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவிலே நிறைந்திருந்தார்னு வாசிக்கிறோம். ஸோ இப்போது சொல்லப்பட்டபடியே
அந்த உடன்படிக்கை பெட்டி என்பது இயேசு கிறிஸ்துவுக்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. நான் இப்போ ஏன் இது இதை தான் ஒரு இன்ட்ரொடக்ஷனாக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா செய்தி இது அல்ல, இது ஒரு இன்ட்ரொடக்ஷன். இந்த உடன்படிக்கை பெட்டி பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவுக்கான ஒரு முன்னடையாளம். அந்த உடன்படிக்கை பெட்டியை அவங்க தியானிக்கும் பொழுது, ஏன்னா இயேசு என்ன சொல்கிறாரு, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்போ வேத வாக்கியம் எது, பழைய ஏற்பாடு தான் இருந்துச்சு, புதிய ஏற்பாடு எழுதப்படவே இல்லை. அப்போ அந்த பழைய ஏற்பாட்டை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. பஸ் காட்டுக்குட்டியாக இருக்கணும்னா அது என்னை பற்றி சாட்சி கொடுக்கிறது. அதற்கு பிறகு அந்த செங்கடல் நீங்கள் கடந்து வரதை தியானிச்சு பாருங்கள், அது ஞானசானத்துக்கு ஒப்புமையாக இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றத்தையும் நீங்கள் வந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி அதில் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம். அவர் அந்த கசந்த மாறாவாக இருக்கட்டும், அதை ஒரு மரத்தை வெட்டி போகிறதா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு அந்த கசப்பை குடித்ததாக இருக்கட்டும், எல்லாமே அதுக்கு ஒத்துப்போகும். அதன்படி தான் ஆசாரிப்பு கூடாரமும் இருக்கிறது, அதன்படி தான் உடன்படிக்கை பெட்டியும் இருக்கிறது. இந்த உடன்படிக்கை பெட்டி இயேசு கிறிஸ்துவுக்கான ஒரு அடையாளமாக இருந்தது. அவங்க அதை தியானிக்கலை, இஸ்ரேல் ஜனங்க. அவங்க தியானிச்சிருந்தாங்கன்னா அது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு சிலர் தியானித்தாங்க, ஆபிரகாம் போன்றவங்க, மோசே போன்றவங்க, அவங்கெல்லாம் அதை தூரத்தில் கண்டு நம்பி அணைத்து கொண்டுன்னு இருக்குது. அவங்களுக்கு அந்த வெளிப்பாடுகள் இருந்தது. அதனால தான் ஒரு ஒன்று சாமியின் புஸ்தகத்தில் 4 அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ சொல்கிறாங்க, தேவனுடைய பெட்டி பிடிபட்டு போனபடினால் மகிமை இஸ்ரேலை விட்டு விலகி போயிற்று என்றால். அவங்களுக்கு அது தெரியுது, பெட்டி என்பது சாதாரணமாக ஒரு சடங்காச்சாரமான பெட்டி அல்ல. ஆனால் ஒரு சிலருக்கு அது சடங்காச்சாரமான பெட்டியாக இருந்தது, ஆனால் ஒரு சிலருக்கு அது மகிமையாக இருந்தது. ஆசாரிப்பு கூடாரத்தில் உள்ள பெட்டி தான் எங்களுக்கு மகிமை, அது போச்சு, எங்களை விட்டு எல்லாமே போச்சு, அதுன்னு அர்த்தம். இப்போது அந்த பெட்டியானது இயேசு கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறது. இப்போ இந்த பெட்டி அந்த ஒன்று சாமியின் புஸ்தகத்தும் 5 அதிகாரத்திலிருந்து 7 அதிகாரம் வரைக்கும் 2-3 இடங்களுக்கு கடந்து போகுது. இப்போ நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நான் இதை படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஆவியானவர் சில காரியங்களை எனக்கு உணர்த்தினார், எனக்கு தனிப்பட்ட முறையில். அதை தான் நான் இப்போ உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். அந்த ஒன்று சாமியின் புஸ்தகம் 5 அதிகாரத்தில் பெட்டியானது புறஜாதியார் வசம் போகிறது, பெலிஸ்தர் கையில் போகுது. பெலிஸ்தர்கள் அந்த பெட்டியை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்க. பிடிச்சிட்டு போன உடனே அந்த பெட்டி எங்கே இருந்துச்சு, பெலிஸ்தர் பாளையத்தில். 6 அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பெட்டி பெலிஸ்தரின் தேசத்தில் 7 மாதம் இருந்தது அப்படின்னு இருக்குது. இந்த 7 மாதமும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பெட்டி 7 மாதமும் எதிரிகள் கையில் இருக்கிறது. பெலிஸ்தர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதை எடுத்துகிட்டு போய் அவங்க செய்கிற காரியெல்லாம் வேறு, அதை அடுத்து பார்க்கலாம். ஆனால் எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த 7 மாதம் வசனம் சொல்லுது, ஏண்டா பெட்டியை தொட்டோங்கிற அளவுக்கு பெலிஸ்தர்கள் வந்துட்டாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோம், இந்த பெட்டியை எடுத்திருக்க கூடாது. இந்த பெட்டியை தொட்டது அவ்வளவு பெரிய வாதையை உண்டாக்கி லட்சக்கணக்கில் ஜனங்கள் செத்து போகிறாங்க. மூல வியாதி வருது. போகிற இடத்துல அந்த பெட்டி அவங்க பெலிஸ்தர் பாளையத்தில் 7 மாதத்தில் ஒவ்வொரு ஊராக போகுது. எந்தெந்த ஊரெல்லாம் ட்ராவல் பண்ணுதோ அந்தந்த ஊருக்கெல்லாம் வாதை வருது. அவன் கடைசியில் என்ன முடிவு எடுத்துட்டான்னா, இந்த பெட்டியை நம்ம தப்பாக தொட்டுட்டோம், இதை தொட்டுருக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது, திருப்பி பேசாமல் அவங்ககிட்டே நம்ம அனுப்பிடுவோம் அப்படிங்கிற முடிவுக்கு வரான். இதை யோசித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கி நம்ம சுமந்துக்கிட்டு வந்திருக்கிறோம். நம்மக்கிட்ட இயேசு கிறிஸ்து என்கிற உடன்படிக்கை பெட்டி இருக்கிறார். ஒரு காலகட்டத்தில், நான் சொல்லுகிறது புதிய ஏற்பாட்டின் காலத்தில், இந்த பெட்டியை சுமக்கிறவர்களாக, அந்த பெட்டிக்குரியவர்களாக அப்போஸ்தலர்கள் காணப்பட்டார்கள். அப்போஸ்தலர்களை தொட்டவங்களுடைய கதையெல்லாம் நீங்கள் பாருங்கள். அப்போஸ்தலர்கள் எந்தெந்த ஊருக்குள்ளெல்லாம் போனாங்களோ அந்தந்த ஊருக்குள்ளெல்லாம் கலக்கம் உண்டாயிற்று. வசனம் சொல்லுது, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள். அப்போஸ்தலர் எங்கெங்கெல்லாம் கால் வச்சானோ அந்தந்த சிட்டிலெல்லாம் கலக்கம், அந்தந்த சிட்டிலெல்லாம் ஒரு பரபரப்பு, ஏதோ ஒரு அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஊரே அல்லோகலப்படுது. இது சரியா? அதுதான் அந்த இடத்துல எழுப்புதலுக்கு காரணமாக இருந்தது. அப்போஸ்தலர் மேலே கை வச்சிருக்க கூடாதுங்கிற அளவுக்கு அவங்க வந்துட்டாங்க. ஏன் இவங்களை தொட்டோம் பாருங்கள். பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில் போடுறாங்க. அவன் முடிவெடுத்தா, இவனை ஏன் நம்ம தொட்டோங்கிற இடத்துக்கு வந்துட்டான் அவன், ஐயோ நம்ம இவனை தொட்டிருக்க கூடாது. ஏன், அன்னைக்கு நைட்டு நடந்த சம்பவம் அப்படி. அன்னைக்கு நைட்டு சிறைச்சாலையின் கதவுகள்லாம் உடைக்கப்பட்டு போச்சு. கடைசியில் அவன், நீங்கள் தயவு செஞ்சு போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்றான். அவன் சொல்கிறான், பவுல் சொல்கிறான், எல்லாருக்கும் முன்னாடி பகிரங்கமாக கூப்பிட்டுட்டு மறைமுகமாக அனுப்ப பார்க்குறீங்களா? இதுதான் உடன்படிக்கை பெட்டி வச்சிருக்கிறவனுக்குள்ளே இருக்கக்கூடியதான ஒரு பவர். அன்னைக்கு அப்போஸ்தலர்கள்ட்ட காணப்பட்டதான அந்த ஒரு வல்லமை, உடன்படிக்கை பெட்டிக்குரிய மகிமை நம்மகிட்ட இருக்குதா? பெலிஸ்தர் பாளையத்துக்குள்ள போகுது, தாகோனுக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாங்க. வசனம் சொல்லுது, தாகோன் முகம் குப்புற விழுந்தது. இதுதான் அந்த பெட்டிக்குரிய பவர்.
தானியலை கொண்டு போய் பாபிலோனில் நிற்க வைக்கிறாங்க. ரெண்டாம் அதிகாரம் சொல்லுது, தானியலுக்கு முன்பாக நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்தான். இதுதான் அந்த பவர், அவன் தான் அந்த உடன்படிக்கை பெட்டியோட பவர். ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்னேகோ நிருபலத்துக்கு போடுறாங்க, அவனுக்கு முன்பாக அவன் முகங்குப்புற விழுந்தான். அதுதான் அந்த பவர். கர்த்தருக்கு முன்பாக பணியணும், வந்து விழணும். உனக்குள்ள அவர் இருக்கிறார்னா அந்த வல்லமை வெளிப்படணும். அதுவும் இன்னைக்கு ஊழியம் செய்கிறோன்னு சொல்கிறோம், இன்னைக்கு ஆவிக்குரியவர்கள் சொல்கிறோம், நமக்குள்ள அந்த பவர் காணப்படுதா? அந்த உடன்படிக்கை பெட்டிக்குரிய வல்லமை இருக்குதா? அன்னைக்கு அந்த உடன்படிக்கை பெட்டி போகிற இடத்துல எல்லாம் கலக்கம் உண்டாயிற்று, ஜனங்கள் கலங்கி போனார்கள். இது தயவு செஞ்சு இந்த நகரத்தை விட்டு போனா போதுங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஒரு காலத்தில் அப்படித்தான், இயேசு எந்தெந்த கிராமத்துக்கு போனாரோ அந்தந்த கிராமத்தில் இருக்கிற பிசாசெல்லாம் கையெடுத்து கும்பிட்டுச்சு, தயவு செஞ்சு எங்கள் எல்லைகளை விட்டு போயிடுங்க, இந்த எல்லைகளில் இருந்தால் எங்களால் ஊழியம் பண்ண முடியாது. இன்றைக்கி என்ன காரணம், இன்றைக்கி என்ன நடக்குது, இன்றைக்கி நாம் போகிற இடத்துல ஏன் அப்படி நடக்க மாட்டேங்குது? அந்த வல்லமை இன்றைக்கி உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இல்லை. அன்றைக்கி அந்த தெரிந்து கொள்ளப்படுதல் இருந்துச்சு, அன்றைக்கி அந்த நியாயப்பிரமாணமும் கிருபையின் பிரமாணமும் சேர்ந்த வல்லமை உள்ளுக்குள்ள வார்த்தையினுடைய வல்லமை இருந்தது. அந்த பெட்டி போகிற இடத்துலலாம் மகிமை இருந்துச்சு, அந்த மகிமையை புறஜாதியாரால் தாங்கக்கூடாததாக இருந்தது. ஒரு காலத்தில் பாருங்கள், இதே இந்தியாவில் எத்தனை மிஷனரிமார்கள் வந்து இறங்கி எவ்வளவு வல்லமையான காரியங்களை நடப்பித்தாங்க, மரித்தோரை உயிரோடு கூட எழுப்புனாங்க. அன்னைக்கு அவங்க வந்து எல்லா தியாகத்தோடு செய்ததுடைய விளைவு இன்னைக்கு கிறிஸ்தவத்தும் இங்கே அஸ்திவாரம் போடப்பட்டது. ஏன் இன்னைக்கு சில ஊழியக்காரர்கள், நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு ஊழியக்காரர் வந்து இங்கே ஒரு பெரிய குருசை நடத்தும் போது ஒரு நாத்திகர் அங்கே போயிருக்கிறார். அந்த நாத்திகர் போய் எதற்கு போயிருக்கிறார் என்று சொன்னால், இவர்கள் எல்லாம் ஏமாத்துகிறவர்கள், அதை ப்ரூவ் பண்ணணும், நான் எழுதுவேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆனால் அவருக்கு ஒரு விஷயம், அந்த எழுத போனவர் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து வந்துருக்கிறாரு. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா, ஒரு கை இல்லாதவர். அவர் உட்காந்து ஊக்கமாக ஜோ பண்ணுறாரு. அந்த ஸ்டேஜுக்கும் இவங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் அவ்வளோ தூரம் இருக்குது. ஆனால் இந்த மனுஷன் இந்த இருட்டில் உட்காந்து ஊக்கமாக ஜோ பண்ணுறாரு. பக்கத்தில் இவர் உட்காந்து இருக்கிறார் நாத்திகார் பத்திரிக்கை எழுதுறதுக்கு, பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அவருடைய கை அப்படியே வளருது. அந்த கை, ஏன்னா இவர் போய் உட்காந்துலேருந்து அவரை பார்க்குறாரோ, அவர் கை இல்லாமல் இருக்கிறாரு. இவர் திரும்பி பார்க்குறாரு, கை வளருது. அந்த வளர்ந்ததை பார்த்த அந்த நிமிஷத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அவர் மரிக்கும் தருவாய் வரைக்கும், கடைசி வரைக்கும் கர்த்தருக்கு உண்மை உள்ள சாட்சியாய் நின்றார். நான் அவரை பர்சனலாக அறிவேன். எதற்கு உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொன்னான், அந்த பெட்டியினுடைய வல்லமை அப்பேற்பட்டது. கர்த்தர் அந்த பெட்டியாகத்தான் உங்களை என்னை இன்றைக்கி வச்சிருக்கிறார். இன்றைக்கி நாம் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறோம், நம்ம போகிற இடத்துல அப்படி ஒரு எழுப்புதல் வருதா, நம்ம போகிற இடத்துல அப்படி ஒரு கலக்கம் உண்டாகுதா? கலக்கம் வரணும், அந்த அந்த பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வரணும். அந்த மாற்றம் வரணும், ஏதாவது ஒன்று நடக்கணும், ஒரு முடவன் எழுந்து நடக்கணும், அல்லது அந்த தேவாலயத்துக்குள்ளே ஒருத்தன் குருடன் சுகமாகணும். அன்றைக்கி அந்த ஊரே அல்லோகலப்பட்டுச்சு பாருங்க. அதுதான் புறஜாதியார் இடத்துல பெட்டி போகிறதுக்கான அடையாளம். இன்றைக்கி நாம் எவ்வளவோ சொல்லிகிட்டு இருக்கிறோம், அது நடக்கலை, இது நடக்கலை, அப்படி பண்ணல, நான் என்னையுமே சேர்த்தே தான் சொல்கிறேன். ஏன் நமக்குள்ளே இன்றைக்கி இவ்வளோ பெரிய காரியம் செய்ய முடியல? அன்றைக்கி ஒரு 11 பேர் செய்ததை இன்றைக்கி கோடிக்கணக்கானவர்கள் இருந்து இன்றைக்கி இந்த உலகத்தில் செய்ய முடியலையே. இன்றைக்கி ஒரு சில நாடுகளில் அந்த எழுப்புதல் இருக்குது, இல்லைன்னே சொல்ல முடியாது. ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளில் சில நாடுகளில் அந்த எழுப்புதல் இருக்குது. ஆனால் பெட்டிக்கு அந்த பவர் இல்லை. இப்போது நான் சொல்கிறது நம்மளை சொல்கிறேன், அந்த இயேசு கிறிஸ்துவ அன்றைக்கி அந்த உடன்படிக்கை பெட்டியாக இருந்தவர் இன்றைக்கி நம்மகிட்ட எல்லாத்தையும் வச்சுருக்கிறார். நாம் அவரை தான் சுமந்துட்டு போகிறோம். எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, ஒரே ஒரு கோலை மோசேக்கிட்ட கொடுக்குறாரு. அதான் அவங்ககிட்ட அவர் கொடுத்த ஒரே ஒரு காரியம். அவர் சொல்கிறாரு, உன்னை அனுப்புகிறது நான் அல்லவா? சரி ஆண்டவரே, நீங்கள் நான் அனுப்புறீங்க, நான் என்ன நம்பிக்கையில் போவேன், என்ன விசுவாசத்தில் போவேன் அப்படின்னு அந்த கோலை கீழே போடுப்பா. கோலை கீழே போட்டாச்சு, அது பாம்பாக மாறுது, திருப்பி பிடிக்கிறா கோலாக மாறுது. போ, இப்போ போ, நான் உன் கூட இருக்கிறேன். அடுத்து உன் கையை மடியில் போடு, வெண்குஷ்டமாக மாறுது, திருப்பி போடு, நல்லாகுது. கையிலையும் கோல்லையும் தான் பவர். போ, நான் உன் கூடவே இருக்கிறேன், நான் அவன் கூட இருக்கிறேன், கை இருக்குது, கோல் இருக்குது, தைரியமாக போ. அவன் போகிறான், போனால் அங்கே கோல் மூலமாக அற்புதம் நடக்குது. அவன் தண்ணி அடிக்கிறான், ரத்தமாக மாறுது, கோலை செங்கடலுக்கு நேராக நீட்டுறான், பிளக்குது, கோலில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. ஒரு கோலை வைத்திருந்தவனுக்கு இருக்கக்கூடியதான வல்லமை, எகிப்தையே அவன் கலக்கிட்டான் பாருங்கள். இன்றைக்கி கோலை அல்ல நம் கையில், கர்த்தரே நம் கையில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார். ஆனால் இன்றைக்கி உங்களாலையும் என்னாலேயும் ஒரு தூசியை கூட அசைக்க முடியல, சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் மரித்தோரை எத்தனை பேரை உயிரோடு எழுப்பினவெல்லாம் சும்மா இருக்கிறான். அன்னைக்கு அந்த கிராமத்துக்குள்ளே அப்படி ஒரு எழுப்புதல், ஒரு மனுஷன் நிர்வாணமாக இருக்கிற வஸ்திரம் தரிச்சானா கிராமம் ரட்சிக்கப்பட்டுரும்.
ஒரு தவறான பழக்கம் வழக்கம் உள்ள ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அந்த கிராமம் ரட்சிக்கப்பட்டுரும். அந்த ஒரு ஆளை கொண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கிராமத்துக்குள் கொண்டு வருவதற்கு இயேசு வல்லமை உள்ளவராக இருந்தார். இன்றைக்கி நாம் மாதம் மாதம் சாட்சி எழுதுகிறோம், டெய்லி டெய்லி சாட்சி சொல்கிறோம், என் ஊழியத்தில் அப்படி நடந்துச்சு, என்னை கொண்டு இப்படி நடந்துச்சு, ஆனால் ஒரு மாற்றமும் வரலையே. இன்றைக்கி என்ன காரணம்? உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே அந்த மகிமை இல்லை, நமக்குள்ளே அந்த மகிமை இல்லை, கர்த்தருடைய வல்லமை நமக்குள்ளே அது இல்லை. இன்றைக்கி நாம் எல்லாருமே பெயரளவுக்கு பெட்டியை வச்சுருக்கிறோம், அவ்வளோதான். இன்றைக்கி நம்ம அந்த பெட்டியை வச்சுருக்கிறோங்கிற ஒரே ஒரு கான்செப்ட் தான் நம்மகிட்ட இருக்குது. நான் சொல்லுவேன், ஒரு இடத்தில் ஒரு ஊழியக்காரன் இருந்தால் அந்த இடத்துல இருக்கிற பிசாசு அலறணும், அந்த பிசாசு பயப்படணும். இப்பவும் சொல்லுவேன், ஒரு வல்லமை உள்ள ஊழியக்காரன் அங்கே இருக்கிறான்னா பிசாசு சும்மா இருக்காது, அவனை விரட்டுற வரைக்கும் அது எதையாவது செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு ஊழியக்காரனோ ஒரு சபையோ அங்கே இருந்து அங்கே ஒன்றும் நடக்கலை, எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னா அந்த சபையால் அந்த ஊழியக்காரனால் பிசாசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயமே. ஒரு ஊழியக்காரனை கொல்ல பார்க்குறான், ஒரு ஊழியக்காரனை ஏதோ ஒன்று ஊழியத்தை நிறுத்த பார்க்குறான், அந்த ஊழியத்துக்கு விரோதமாக எழும்ப பார்க்குறான், அல்லது அந்த ஊழியத்தின் மூலமாக அங்கே அவனை விரட்ட பார்க்குறான் அந்த இடத்துலேருந்துன்னா அந்த ஊழியம் அந்த பிசாசை ஏதோ செய்யுதுன்னு அர்த்தம். அதான் அதுக்கு அடையாளமே. அப்படி ஒன்றும் இல்லாமல் அந்த இடத்துல எல்லாமே நார்மலாக இருக்குது. இப்போவும் சொல்கிறேன், கர்த்தர் கூட இருந்தால் சேஃப்டி இருக்கும், கண்டிப்பாக சேஃப்டி இருக்கும், உங்களை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் எதிர்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இப்போ இயேசுவுக்கு எதிர்ப்பு இருந்தது, ஆனால் அவர் ஒன்றும் பண்ண முடியல. பாருங்கள், அவராக கொண்டு போய் தன் ஜீவனை ஒப்பு கொடுக்குற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் கர்த்தருடைய கரம் கூட இருந்துச்சு, அதனால் எதிர்ப்பு இல்லாமல் இருந்துச்சா? பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தைரியமாக பேசு, இந்த பட்டணத்தில் அநேகர் உண்டு, ஒருவனும் உண்மையில் கை போடுவதில்லை, ஆனால் போகிற இடத்துலலாம் எதிர்ப்பு இருக்கும், ஆனால் பேசிக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் திறந்த வாசலை வச்சாருங்கிறதுனால எல்லாருக்குமே சுமூகமாக இருக்குமா? இருக்காது, எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். அப்படி இருந்தால்தான் அந்த ஊழியம் ஏதோ ஒரு மாற்றத்தை அங்கே கொண்டு வருதுன்னு அர்த்தம். அங்கே இருக்கிறவனை ஏதோ செய்யுது, அங்கே இருக்க பிசாசை ஏதோ செய்யுது, அங்கே இருக்கிற ஒருத்தன் ஊழியத்துக்கு விரோதமாக, உன் சபைக்கு விரோதமாக எழும்பி நீ சும்மா இருக்கிற உன்னை வந்து ஆராதிக்கக்கூடாது, நீ இங்கே சபை நடத்தக்கூடாதுன்றானா, நீ ஏதோ உன் ஊழிய அவனை அசைக்குதுன்னு அர்த்தம். சும்மா இருக்கிற தாகோனை முன்னாடி விழுதுன்னா அது ஏதோ அந்த பெட்டி பண்ணுது தாகோனை, இல்லைன்னா தாகோனை என்ன 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 செய்ய போகுது சொல்லுங்க? இது வந்து பெட்டி ஒரு பக்கமும் தாகோனை ஒரு பக்கமும் நின்றுட்டு போகுது, ஏன் தாகோன் முன்னாடி வந்து விழுது? இந்த பெட்டிலேருந்து வரக்கூடிய மகிமை தாகோனை என்னவோ பண்ணுது, வேற வழி இல்லாமல் தாகோன் கீழே விழுது, திருப்பி தூக்கி வைக்கிறான், மறுநாள் வந்து பார்த்தா தலையும் கையும் உடஞ்சி போய் கிடக்குது. அவன் பார்க்குறான், இது என்ன நடக்குது? பெட்டி சும்மா தான் இருக்கு, ஆனால் பெட்டி அந்த இடத்துல இருந்தால் தாகோனால் சும்மா இருக்க முடியாது. உன் சபை அங்கே இருந்தால், நீ அங்கே இருந்தால் நீ ஒன்றும் செய்ய மாட்டே, ஆனால் அங்கே இருக்கிற பிசாசால் சும்மா இருக்க முடியாது, அங்கே இருக்கிற ஊழியர் அங்கே இருக்கிறதான உன் எதிர்ப்புக்காரர்களால் சும்மா இருக்க முடியாது, ஏதாவது ஒன்று செய்வான். அவன் செய்கிறான்னு சொன்னால் உன் ஊழியர் கரெக்டுன்னு அர்த்தம். உன்னுடைய மினிஸ்ட்ரி சரி இல்லை, உன் கூட அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நீங்களும் செய்வோம் நாங்களும் செய்வோம் சமாதானமாக ஒன்றா பண்ணுவோம் நாங்கன்னா தேர் இஸ் மஸ்ட் பி அ ராங். எப்படி உலகம் உன் கூட வந்து கை குலுக்குதுன்னா நீ ரொம்ப யோசிக்கணும். இன்றைக்கி கடைசி காலத்தில் நம்ம உலகத்தோடு கூட கை குலுக்கிறத கரெக்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நம்ம சமாதானமாக இருப்போம்னு சொன்னால் கரெக்டுன்னு நினைக்கிறோம், இல்லை மிஸ்டேக் இருக்கு. வசனத்தின்படி இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் எது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் எது? தேவனுடைய பெட்டிக்கும் தாகோனுக்கும் சம்பந்தம் எது? பெலிஸ்தியருக்கும் தேவனுடைய பெட்டிக்கும் சம்பந்தம் எது? இருக்க முடியாது. நீ ஒரு வீட்டில் இருக்கிற உனக்கு விரோதமாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடியதான உன் சொந்தக்காரங்களோ நண்பர்களோ எழும்புறாங்கன்னா, நீ கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறதுனால எழும்புறாங்கன்னா நீ உடன்படிக்கை பெட்டியாக இருக்கிறேன்னு அர்த்தம். அதனால தான் அவங்க எழும்புறாங்க. நீ அவங்களோட ஒத்து போயிட்டீங்கன்னா அவங்க எழும்ப மாட்டாங்க. பாருங்கள், எலியா இயேசபேலோட ஒத்து போயிட்டா ஏன் இயேசபேல எழும்ப போகிறாங்க? ஈவன் ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறதுனால அவங்களுக்கு அது பொறுக்கலை, முடியாது, அவங்களால இருக்க முடியாது, அவ்வளோதான். அந்த ஸ்பிரிட் வேற ஸ்பிரிட். அப்போ நீ குடும்பத்தில் இருக்கும்போது உனக்கு குடும்பத்துக்குள்ளே எல்லாரும் சமாதானமாக இருக்கு. இயேசு என்ன சொல்கிறாரு? நான் சமாதானத்தை உனக்கு தான் கொடுக்க வந்தேன், ஆனால் உனக்குள்ளே பிரிவினையை உண்டாக்க வந்தேன். எந்த பிரிவினை? நீ தேவனுடைய மகிமையை அடையும் போது அந்த மகிமை இல்லாதவர்களால் உன் கூட ஒத்துப்போக முடியாது, அவங்க உன் கூட இணைய முடியாது. இந்த ஒத்த ஆவி உள்ளவங்க மட்டும்தான் உன் கூட போக முடியும். மற்றவன் உன்னை எதிர்ப்பான், உன் மேலே பொறாமப்படுவான், கத்துவான், கதறுவான், உன்னை இல்லாமல் பண்ணுவேன்னு சொல்லுவான், உன் ஊழியத்தை காலி பண்ணிடுறேன்னு சொல்லுவான், உன் மேலே எரிச்சல் அடைவான். அந்த எரிச்சல் உன் மேலே வருதுன்னா உன் ஊழியம் சரியாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இல்லை எல்லாரும் சேர்ந்து வாங்க நம்ம ஒன்றா பண்ணுவோம், நீங்கள் ரொம்ப உங்கள் ஊழியம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படின்னு தேவனை அறியாதவர்களும் வேறு ஆவி உடையவர்களும் சொல்கிறான்னா நீ எங்கேயோ மிஸ்டேக் பண்ணுறேன்னு அர்த்தம். அதுதான் உடன்படிக்கை பெட்டியினுடைய பிரச்சனை. இப்போ உடன்படிக்கை பெட்டி தாகோனை எதிர்த்து நிற்கலை, தாகோனோட கை கோத்துக்கிட்டு போகுது. இன்னைக்கு
உடன்படிக்கை பெட்டி பெலிஸ்தியர்களுக்கு விரோதமாக இல்லை, பெலிஸ்தியர்களோடு கை கோர்த்து கொண்டு போகிறது. அதான் ஆண்டவர் கேட்குறாரு, இன்னைக்கு உன் பெட்டி எங்கே இருக்கு, எப்படி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது? உன் பெட்டி பெலிஸ்தியர் பாளையத்தில் இருக்குது, புறஜாதியாருக்குள்ளே இருக்கிறது. நீ ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு நேர்ந்த கிராமத்துக்குள்ளே இருக்கிற கிராமம் எதிர்க்குதுன்னா உன் பெட்டி கரெக்ட், மகிமை சரியாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். இல்லை கை கோத்துருச்சு, தப்பான மனுஷன்லாம் வந்து உன்னை தோல் மேலே கை போட்டு நம்ம ஒன்றா இருப்போம்னு சொல்கிறான், தேவனை அறியாதவன் மற்ற உலகத்தான்லாம் உன் கூட ஒத்து போகிற அவன் மனசு ஒத்து போகுது அப்படின்னா ஏதோ தப்பு நடக்குதுன்னு அர்த்தம். அப்போது மனுஷர் தயவுலாம் இருக்காதா? இப்போவும் சொல்கிறேன், தேவன் கொடுத்த சில மனுஷர்கள் உன் கூட இருப்பார்கள், அவர்கள் உன் ஆவிக்கு ஒத்து போவார்கள். இப்போவும் சொல்கிறேன், உன் மாம்சத்துக்கு அல்ல, உன் ஆவிக்கு, ஸ்பிரிட்டில் ஒத்து போகும். ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் நீங்கள் வளரும் போது அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டியிலேயே எல்லாரும் உங்க கூட ஒத்து போக முடியாது. ஒரு ஸ்டாண்டர்டில் நீங்கள் வளர 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 அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கவங்க தான் உங்க கூட ஒத்து போக முடியுமே ஒழிய எல்லா ஸ்டாண்டர்டில் இருக்கிறவங்க ஒத்து போக முடியாது. ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் உட்காந்து எல்லாரோடையும் நீங்கள் சிரித்து பேசிகிட்டு இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்க, இத்தனைக்கும் ஸ்பிரிச்சுவலாக தான் சிரித்து பேசுவீங்க, அரட்டை அடிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் போகும்போது, தேவனோடு கூட சஞ்சரிக்கும் போது, இந்த சிரித்து பேசுகிறவங்களோட உங்களால் உட்கார முடியாது. ஒரு காலத்தில் நீங்கள் அங்கே தான் உட்காந்துருப்பீங்க, உங்களால் உட்கார முடியாது அங்கே. ஏன் முடியாது அப்படின்னு கேட்டால், உங்களோட ஸ்பிரிட்டு அவங்களோட ஒத்து போகாது. அந்த அரட்டை அடித்து பேசுகிற நேரம் உனக்கு வீணாக தெரியும், காலத்தை வீணாக்குறாங்கன்னு தெரியும். அது அப்போ தான் உனக்கு தெரியும், ஏன்னா நீ அந்த லெவலுக்கு போகும்போது தான் தெரியும். இதுதான் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட். இன்னும் போக போக போக, மேலே போக போக, கீழே இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கும் பாளையத்துக்குள்ளே இருக்கிற இஸ்ரவேலர்களுக்கும், மலைக்கு கீழே இருக்கிற யோசுவாவுக்கும் மலைக்கு மேலே இருக்கிறதான மோசைக்கும் வித்தியாசம் உண்டு. மூணு பேருமே தேவ ஜனங்க தான், இஸ்ரவேலர்களும் தேவ ஜனங்க தான், மலைக்கு கீழே இருக்கிற யோசுவாவும் தேவ ஜனந்தான், மலைக்கு மேலே இருக்கிற மோசையும் தேவ ஜனந்தான். ஆனால் ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்ட் இருக்குது, இவங்களால் மேலே வர முடியாது. மேலே வரணும்னா இவங்க சில காரியங்களை விட வேண்டியிருக்கு. மோசையால் மேலே இருக்கிற மோசையால் இந்த ஜனங்களை மேலே கூட்டிகிட்டு போக முடியாது. கர்த்தர் சொல்லுவார், அவனை வராதவன் சொல்லு, அவனை ஓரமாக நிறுத்து, ஏன் அவன் ஸ்டாண்டர்ட் வேறு, உன் ஸ்டாண்டர்ட் வேறு. இதுதான் பெட்டியோடைய மகிமை. உன்னை கர்த்தர் அழைச்சிருக்கிறாருன்னா, கர்த்தருடைய மகிமையில் நாளுக்கு நாள் நீ வளர்றனா, உன்னை கொண்டு போய் சில நேரத்தில் இந்த மாதிரி புறஜாதியார் மத்தியில் வச்சுருவாங்க, புறஜாதியார் குடும்பத்தில் வச்சுருவாங்க, புறஜாதியார் ஆஃபீஸில் வச்சுருவாங்க. இப்போ சொல்கிறேன், கர்த்தருடைய மகிமை உனக்குள்ளே இருந்து நீ அந்த இடத்துல தேவனுடைய பெட்டியாக இருப்பானால், அங்கே இருக்கிற தாகோன் உனக்கு முன்பாக முகம் குப்புற விழும். பெலிஸ்தர் பிடிச்சிட்டு போனது உண்மைதான், பெட்டியை பிடிச்சிட்டு போகிறதுக்கு கர்த்தர் தான் பர்மிஷன் கொடுத்தாரு. எதுக்கு தெரியுமா? என் பெட்டியோடைய வல்லமை என்னன்னு காட்டுறதுக்கு. என் பெட்டியை நீ கொண்டு போயிட்டு தானே, அங்கே வச்சு பாரு, தாகோனா பெட்டியான்னு தெரிஞ்சிடும். தேவ பிள்ளையை நீ அங்கே கொண்டு போய் வைக்கிறியா, நீ வச்சு பாரு, என் மகனா நீங்களான்றதை நான் காட்டிடுவேன்றார். அது எங்கே வேணா இருக்கும், அது பாபிலோனா இருக்கட்டும், எருசலேமா இருக்கட்டும், அது எகிப்தா இருக்கட்டும், எங்கே வேணா வச்சு உன்னோட வித்தியாசத்தை கர்த்தர் காட்டுவார். நீ தேவனுடைய பெட்டி, அந்த வல்லமை உனக்குள்ளே இருக்கணும், அந்த மகத்துவம் உனக்குள்ளே இருக்கணும். உன்னை கண்டா அந்த பெட்டிக்குரிய பவர் உனக்குள்ளே இருக்குதா, சுய பரிசோதனை பண்ணி பார்க்கணும். சும்மா நானும் ஒரு பெட்டியாக இருக்கிறேன், நானும் ஆவிக்குறவனாக இருக்கேன், நானும் ஒரு ஊழியக்காரனாக இருக்கேன், நானும் ஒரு சர்ச்சை வச்சுருக்கேன், பத்தோட பதினொன்னாக இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு பீஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, நிம்மதியாக போயிட்டுருக்கு. ராங் ராங் ராங். உன்னுடைய இது ஏதாவது ஒன்று அங்கே செய்யணும், அந்த இடத்த ஒரு கலக்கத்தை உண்டாக்கணும், அங்கே ஏதோ ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். ஐயோ இந்த ஆள் இங்கே இருந்தானா, நம்மளால் ஊழியம் பண்ண முடியாது, அங்கே இருக்கிற பிசாசு சொல்லணும், எழும்பணும். அப்படி எழும்புனாதான் ஊழியம் கரெக்டாக போகுதுன்னு அர்த்தம் ஒரு பக்கம். ரெண்டாவது, அப்படி எழும்பும்போது அந்த தாகோன் விழுந்து உடைகிறதை ஜனங்கள் காண்பார்கள். எழும்புனாங்க அந்த சபைக்கு விரோதமாக, எழும்புனவெல்லாம் காணாமட்டாயா, அந்த சர்ச்சை அங்கே இருக்கியான்னு சொல்லுவான். அந்த ஊழியக்காரனை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு ஒரு பெரிய குரூப்பே எழும்பிச்சு, எழும்புனவெல்லாம் காணாமல் போயிட்டாயா, அந்த ஊழியக்காரன் அங்கேயே இருக்கிறான். இதுதான் சாட்சி, இதுதான் உடன்படிக்கை பெட்டி. ஏழு மாத அளவும் அது அங்கே இருந்துச்சு. அந்த ஏழு மாதமும் பெரிய கலக்கத்தை உண்டாக்கிருச்சு பாருங்க. ஒரு நாள் கூட அந்த பெட்டி சும்மா இல்லை. அவன் என்ன முடிவு பண்ணிட்டான், இனி ஒரு நாள் கூட அந்த பெட்டி இங்கே இருக்கக்கூடாதியா, தயவு செஞ்சு பெட்டியை அனுப்பி விட்ருங்க, நாங்கள் தெரியாமல் தொட்டுட்டோம். அதுதான் இருக்கணும், கிறிஸ்தவனை தெரியாமல் தொட்டுட்டோன்னு நினைக்கணும். மாம்சத்தின்படி அவன் பயப்படக்கூடாது, ஸ்பிரிச்சுவலி பயப்படணும். எலியாவை பார்த்து ஆகாப்புக்கு வந்தது, யோவான் ஸ்நானகனை பார்த்து ஏரோதுக்கு வந்தது, அப்போஸ்தலரை பார்த்து அன்னைக்கு உள்ளவர்களுக்கு வந்தது, இயேசு கிறிஸ்துவை பார்த்து பரிசேயர் சரிசேயருக்கு வந்ததெல்லாம் மாம்சத்தின் பயம் அல்ல, ஸ்பிரிச்சுவல் பயம், ஆவிக்குரிய பயம், அந்த பெட்டி பற்றின பயம். அது வரணும், இவனை தொடக்கூடாது. எத்தனை நாட்டு தலைவர்கள் சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா, சர்ச்சை தொடாதீங்க, அது ஹை வோல்டேஜ், அதை தொட்டிங்கன்னா கெட்டிங்கன்றாங்க.
அதான் உண்மையும் கூட. சுவிசேஷத்தையும் இயேசு கிறிஸ்துவையும் நம்மையும் திருச்சபையும் ஒரு அரசாங்கமோ எந்த ஒரு காரியமோ, நான் சொல்கிறது கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஹிஸ்ட்ரி, தொட்டுட்டு அந்த கவர்மெண்ட்டை நல்லா இருந்ததாக சரித்திரமே கிடையாது, சரித்திரமே கிடையாது. நீங்கள் வேணால் ரோம சாம்ராஜ்யத்திலேருந்து எடுத்து பாருங்கள், நீரோ மன்னன்லேருந்து எடுத்து பாருங்கள், சர்ச்சுக்கு விரோதமாக எழுமின எத்தனை பேர் என்ன ஆனாங்கன்னு பாருங்கள். ஆனால் சபை நிற்கிறது. கடைசியில் ராஜாக்கள் தோற்று போனாங்க. எத்தனையோ இசங்கள், கம்யூனிசம், நேசிசம், ஃபாசிசம் எல்லாம் தோற்று போச்சு, நிட்டி நிற்கும். ஏன்னா அது பவர், அந்த வல்லமை தான் இன்றைக்கி நமக்கு தேவை. இன்றைக்கி நமக்கு அதுதான் தேவை. பெட்டி தாகோனுக்கு முன்பாக அமைதியாக நிற்கிது. இன்றைக்கி நிறைய தாகோன் எழும்பி ஆடுது. தாகோன் இன்றைக்கி பவர்ஃபுல்லாக கோனு பார்க்குது. பெட்டியை வச்சுருக்கிறவன் சொல்கிறான், அவங்க கொஞ்சம் பவரில் இருக்கிறாங்க. பெட்டி தாயா பவரு, தாகோனுக்கு பவர் கிடையாது. தாகோன் முகம் குப்புற தான் வேணும். பாபிலோன் தேசத்துக்கே மகாராஜாவாக இருக்கலாம் நேபுகாத் நேச்சார், தானியல் தாயா பவரு, அவனுக்கு முன்னாடி தான் உழணும். நீ யாரை வேணா இருந்துட்டு போ, ஆனால் தேவனுடைய மனுஷன் சபை வல்லமை வாய்ந்தது. அந்த வல்லமை உனக்குள்ளே இருக்கணும், ஸ்பிரிச்சுவல் வல்லமை. 7 மாதம் பெலிசேர் பாலத்தை அது கலங்க பண்ணினது. அதே மாதிரி தான் நாம் இருக்கிற இடம் ஒரு அசைவை உண்டாக்க வேண்டும், ஒரு கலக்கத்தை உண்டாக்கணும். இந்த சபை அங்கே இருக்குது, திரள் திரளாக ஜனங்க ரட்சிக்கப்படுறாங்க, திரள் திரளாக ஜனங்க சுகமாகறாங்க, திரள் திரளாக டெலிவரன்ஸ் கிடைக்குது. இந்த சர்ச்சை ஏதாவது பண்ண முடியுமா? முடிவெடுப்பான், இதை ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற முடிவு அவன் எடுக்கணும். இது முதலாவது பெட்டி பெலிசேர் பாளையத்துக்குள்ளே இருந்தது. இன்னொரு மக்கள்கிட்டையும் அதே பெட்டி இருந்துச்சு பாருங்களேன். 7:1 1 சாமுவேலின் புஸ்தகம். அப்படியே கீரியாத் யாரிமீன் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேலிருக்கிற அபினதாபின் வீட்டில் கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள் அப்படின்னு இருக்கு. ரெண்டாவது பெட்டி இப்போ எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெலிசர் துரத்தி அமுச்சு விட்டான். ஐயோ, இந்த பெட்டி நமக்கு இனிமேல் இருக்க வேண்டாயா. இப்போ பெட்டி யார்கிட்ட வருது? சொந்த தேவ ஜனங்கிட்ட வருது. யாருக்கிட்ட? இஸ்ரவேலர்கிட்ட. இங்கே வாதை கிடையாது, இங்கே வாதை கிடையாது. இப்போ இயேசு கிறிஸ்து புறஜாதியார்கிட்ட போகும்போது பயங்கரமான மிராக்கிள்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், புறஜாதியார் கலிலேயாவுக்கு போகும்போது அநேக அற்புதங்கள் நடக்குது, எல்லாம் பயங்கரமாக நடக்குது. ஆனால் இஸ்ரவேலுக்குள்ளே வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா, அங்கே வசனம் சொல்லுது, வாய் பேச முடியாதவரும் காது கேட்க முடியாதவருமான ஒரு மனுஷன் இருந்தார். அவனை பார்த்து கர்த்தர் பெருமூச்சு விட்டாராம். பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்று சொல்லி அவனை சுகமாக்கினான். அதோடைய அர்த்தம் என்ன? ஏன் பெருமூச்சு விட்டார் அந்த இடத்துல? நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். லூக்கால் அந்த வசனம் இருக்குது, எப்பத்தா என்று சொல்லி பெருமூச்சு விட்டு. ஏன் பெருமூச்சு விட்டுன்னு அந்த வசனம் இருக்குது பாருங்க. புறஜாதியார்கிட்ட இவ்வளோ பெரியதான மாற்றம். புறஜாதியாரெலாம் திரள் திரளாக ரட்சிக்கப்படுறாங்க, ஜனங்க வசனம் கேட்க வராங்க. கலிலேயாவில் இருக்கிறவங்களை பற்றி வசனம் சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். அவனுக்கு லைட் வருது, மகிமை வருது, கர்த்தருடையதான அந்த காரியங்கள்லாம் அவனுக்கு வெளிப்பாடாக வருது. ஆனால் சொந்த இஸ்ரவேலுக்குள்ள யூதர்களுக்குள்ள ஒரு மாற்றமும் இல்லை, ஒன்றும் கிடையாது. இயேசு உள்ளே இருக்கிறாரு, பெட்டி சும்மா இருக்கு. அவர் சும்மா இருக்கார். வசனம் சொல்லுது, அவர்கள் அவரை விசுவாசியாதபடியினாலே அவரால் அங்கே அநேக அற்புதங்களை செய்யக்கூடாமல் போயிற்று. ஆனால் புறஜாதியார்கிட்ட போனால் வசனம் சொல்லுது, ரா முழுவதும் அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். அதிகாலையில் ஜனங்கள் அவரை தேடி வந்தார். அவர் சொல்கிறாரு, நாம் சாப்பிடும்படி அக்கறைக்கு போவோம். சாப்பிட்றதுக்கு கூட அவரை உடல் அவ்வளோ பிஸி. இவர் அக்கறைக்கு போனால் அங்கேயே வந்துட்டான். வசனம் சொல்லுது, அவர்களை பார்த்து அவர் மனதுருகி, என் மந்தையில் சேராத இன்னும் நிறைய ஆடுகள் இருக்குதுப்பா அப்படிங்கிறார். ஒரு வீட்டுக்குள்ளே போய் இயேசு மறைஞ்சிருக்கிறார். வசனம் சொல்லுது, அவர் மறைந்திருந்தார்னு. அந்த கானனிய ஸ்திரீ அவரை தேடி கண்டுபிடித்தாள்னு இருக்கு. அவரால் மறைந்திருக்க கூடாது போயிற்று. ஒரு புறஜாதியார் தேடி கண்டுபிடிச்சிட்டான் இயேசுவை. அப்படி தேடி ஓடி வர்றான், அற்புதம் நடக்குது. 110 வீட்டில் ஒரு அற்புதம் நடக்குது. வேலைக்காரனுக்கு ஒரு அற்புதம் நடக்குது. மரித்த பெண் உயிரோடு எழும்புது, எல்லாம் நடக்குது. இங்கே ஒன்றுமே நடக்கலை, சும்மாவே இருக்கு. இயேசு பெருமூச்சு விட்டுறாரு. அந்த எல்லைக்குள்ளே வந்தோடனே, இஸ்ரவேல் எல்லைக்குள்ளே வந்து பெருமூச்சு விட்டு ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எப்பத்தா திறப்பாயாக. தயவு செஞ்சு வாங்கன்னு திறக்கட்டும் இஸ்ரவேலே,
உன் காது திறக்கட்டும் சிறு வேலை, எல்லாவனுக்கும் திறக்குது, நான் வந்தது உனக்கு, அவனுக்கெல்லாம் திறக்குது, உனக்கு திறக்க மாட்டேங்குது. இன்னைக்கு அதுதான் பெரிய விஷயம். இன்னைக்கு வெளியே எத்தனையோ புறஜாதியார் மத்தியில் நடக்கிற அற்புத அடையாளங்கள் சபைக்குள்ள நடக்கலை. சபைக்குள்ள பெட்டி சும்மா இருக்கு. பெரிய அற்புதத்தை கர்த்தரால் சபைக்குள்ளே செய்ய முடியல. வசனம் சொல்லுது, அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வரும்போது அங்கே பரிசுத்தாவியானவர் இறங்கினார், எழுப்புதல் உண்டாயிற்று. அங்கே ரெண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தில் கூடுனீங்கன்னா அங்கே வருவேன். இன்றைக்கி ஒவ்வொரு சபைக்குள்ளேயும் கூடி வரோமே. ஆனால் இன்றைக்கி ஏன் புறஜாதியார் மத்தியில் நடக்கிற ஒரு பெரிய மாற்றம் எழுப்புதல் ஏன் சபைக்குள்ளே வரல? சபை அப்படியே இருக்குது, சபைக்குள்ளே ஒரு விதமான எழுப்புதலும் கிடையாது. ஜனங்களுக்குள்ள வசனத்துக்குள்ள ஒரு மாற்றம் இருக்குதா? இல்லை. ஜனங்கள் ஏதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்களா? இல்லை. நான் சொல்கிறது பெரும்பான்மையான சபைகள், ஒரு சில சபைகளில் இருக்குது. இன்றைக்கி ஜனங்க எப்படி உட்காந்துருக்குறாங்க? அப்படியே இருக்குது. 10 வருஷம், 20 வருஷம், 25 வருஷம் பெட்டி சும்மா கிடக்கு சபைக்குள்ளே. அங்கே பாருங்கள் எத்தனை வருஷம் பெட்டி இருந்துச்சு. 7 அதிகாரம் 1-2 வசனம், 2 வசனம், பெட்டி கீரியாத் யாருமில அநேக நாள் தங்கி இருந்தது, 20 வருஷம் அங்கே இருந்தது. 20 வருஷம் இருந்திருக்குங்க, ஒரு காரியம் கூட நடக்கலை அந்த ஊரில், ஒன்று கூட நடக்கலை, ஒரு மாற்றம் கிடையாது. பெலிசியர் பாலத்தில் 7 மாதம் தான் இருந்துச்சு. ஒரு நாளும் அற்புதம், ஒரு நாளும் கலக்கம், ஒவ்வொரு நாளும் மாற்றம், ஜனங்க ஓடி ஒளிகிறான் பெட்டியோடைய பவர். அதே பெட்டி இங்கே வருது, 20 வருஷம் சும்மா இருக்குது, ஒன்றும் கிடையாது, அப்படியே கிடக்குது, மந்தமாக இருக்குது. நிறைய மந்தமான பெட்டி கிடக்கு இன்னைக்கு. வசனம் அதை விட கொடுமை என்ன தெரியுமா? 20 வருஷம் அவன் ஊரில் தான் பெட்டி இருக்குது. ஜனங்க என்ன பண்ணாங்க பாருங்கள், அதே வசனத்தில், இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பி கொண்டிருந்தாங்களாம். ஐயோ கர்த்தர் இல்லையே, எங்கள் கூட கர்த்தர் இல்லையே, புலம்புறான். ஏய் பெட்டி உன் ஊரில் தான் இருக்கு, பெலிசிய ஊரில் இல்லை, புறஜாதியார்கிட்ட இல்லை பெட்டி, உன் ஊருக்கு வந்து 20 வருஷம் ஆச்சு, 20 வருஷமாக ஊரில் பெட்டி இருக்குது, நீ புலம்பிகிட்டு இருக்கிற, அழுதுகிட்டு இருக்க, எதை நினச்சி? கர்த்தரை நினச்சி. இன்றைக்கி வல்லமை உங்ககிட்ட இருக்கு, கர்த்தர் உங்கள்கிட்ட வல்லமையை கொடுத்துட்டு போயிட்டார். அவர் சொல்கிறாரு, என் நாமத்தினாலே நீ என்ன கேட்டாலும் தருவேன், என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர்கள் சுகமாவார்கள், என் நாமத்தில் நீங்கள் எதை கட்டுறீங்களோ அதை கட்டப்படும், எல்லாம் சொல்லியாச்சு. பிதா எனக்கு கொடுத்தவைகளில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்கவில்லை, ஆனால் உட்காந்து இன்னும் புலம்பல், என்ன ஆண்டவரே எனக்கு அதை செய்யுங்கப்பா, இதை செய்யுங்கப்பா, கட்டளை கொடுங்க, எழும்பி பிரகாசிக்கணும். பெட்டி உங்கள்கிட்ட தான் யாருக்கு, இப்போ உங்கள்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டு, இப்போ அவர் எப்படி சார் யோசித்து பாருங்கள், இப்போ ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க, அந்த நுழைவாயிலுக்கு தேவையான பாஸு, அதுக்கான வீசா எல்லாம் கொடுத்தாச்சு, ஸ்டாம்ப் பண்ணி கொடுத்தாச்சு, உங்களுக்கு காலிங் லெட்டர் கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு, அதை கொண்டு போய் காட்டினா அவங்க உங்களை உள்ளே விட்டுருவாங்க, அவங்க உங்களை வந்துட்டு வேலையில் சேர்த்துப்பாங்க, மாதம் மாதம் சம்பளம் கொடுத்துருவாங்க, அக்காமடேஷன் ஃபுட்டு கொடுப்பாங்க, இவ்வளவும் அந்த லெட்டரில் இருக்குது, எல்லாம் கொடுத்துருக்கு. அந்த லெட்டரை கொண்டு போய் வச்சுக்கிட்டு அந்த ஆஃபீஸருக்கு ஒரு 10 அடிக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு, நான் எப்படி இந்த இடத்துக்குள்ளே போவேன், அவங்க எல்லாரையும் கேள்வி கேட்குறாங்க, அவங்க என்ன கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவேன், என்ன பதில் சொல்லுவேன், நான் எப்படி போவேன்னு அழுதுகிட்டு இருந்தா, உங்களுக்கு லெட்டர் கொடுத்தவன் என்ன சொல்லுவான், ஏ நீ ஒன்றுமே செய்ய வேணாடா, அந்த லெட்டரை கொண்டு போய் காட்டுடா, நீ காட்டினாலே அவன் உன்ன உள்ள விட்டுருவான், ஏன் அந்த லெட்டருக்கு அவ்வளோ பவர் இருக்கியா? பிரதமர் ஆஃபீஸ்லேருந்து ஒரு லெட்டர் வருதுன்னா, முதலமைச்சர் ஆஃபீஸுக்கு வருதுன்னா, அந்த லெட்டருக்கு ஒரு பவர் இருக்குது, ஒருத்தரும் ஒன்றும் செய்ய முடியாது, அவ்வளோதான். அந்த லெட்டர் வந்தால் வந்தது தான், ஏன்னா அது உள்ள பிரதமரோட ஸ்டாம்ப் இருக்குது, சர்வ வல்லமை உள்ளவருடைய ஸ்டாம்ப் உன் மேலே இருக்கியா, முத்திரை உன் மேலே இருக்குது, பரிசுத்தாவியாகிய முத்திரை இருக்குது, அவருடைய சர்வ உலகத்தையுமே அடக்கி ஆளக்கூடியதான நாம உன் கையில் இருக்குது, காற்றையும் கடலையும் அடக்கிற நாம உன் கையில் இருக்குது, வெறும் கோலை கையில் வச்சுக்கிட்டு கோலில் வல்லமையை வச்சுக்கிட்டு ஒருத்த கடலையே பிளந்துட்டாயா? கடல் மேலே நடந்தவர் உன் கூட இருக்கிறாரு, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிற, அழுதுகிட்டு இருக்கிற, இன்னும் அழுது அழுது அழுது, ஏதாவது ஒரு அற்புதம் செய்யாண்டவர், ஏன் செய்யணும் அற்புதம், நீ தான் ஏன் செய்யணும், நீ தான் அற்புதம் செய்யணும், அதுக்கு தான் கர்த்தர் உன்னை வச்சுருக்கிறாரு. இப்போ பரலோகம் என்ன நினைக்கும் நம்மளை பார்த்து, என்ன யோசிக்கும் பரலோகம், எல்லா பவரையும் கொடுத்துட்டு வந்துட்டேன், கட்டளை கொடு, காற்றையும் கடலையுமே உன்னால் அடக்க முடியும், பெட்டி உங்ககிட்ட தான் இருக்குது, 20 வருஷமா 2000 வருஷமா பெட்டியை கையில் வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்களாம் கர்த்தரை நினைத்து. இன்னைக்கு இது ஒரு பெரிய ஃபேஷன் ஆயிடுச்சு. இன்னைக்கு பப்ளிக்காக நம்ம அப்படி ஜோம் பண்ணுவோம், இப்படி ஜோம் பண்ணுவோம், ஜோம் பண்ணுறது தப்பு கிடையாது, எதுக்கு ஜோம் பண்ணணும்னு இருக்குது,
எதுக்கு கட்டளை கொடுக்கணும்னு இருக்குது. யூ மஸ்ட் நோ எதுக்கு நீ கட்டளை கொடுக்கணும், எதுக்கு கேட்கணும், ரெண்டுமே இருக்கு. இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட கட்டளை கொடுப்பீங்க, உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிக்கிட்ட விண்ணப்பம் பண்ணுவீங்க. ரிக்வஸ்டேஷன் வேறு, ஆர்டர் வேறு. ஆர்டர் கொடுக்குற இடத்துல ரெக்வஸ்ட் பண்ணக்கூடாது, ரெக்வஸ்ட் பண்ண வேண்டிய இடத்துல ஆர்டர் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி கர்த்தர் நம்மகிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிருக்கும் போது நம்மகிட்ட ஆர்டரை கையில் கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த ஆர்டரை யூஸ் பண்ணு பாருங்கள். கோலை வச்சுக்கிட்டு கையில் மோசையை போகும்போது கர்த்தர் சொல்கிற வார்த்தையை நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் நீ என்ன எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறேங்கிறாரு. அந்த வார்த்தையை கர்த்தர் அழகாக ஒரு வார்த்தை சொல்கிறார். யாத்திராகமத்திலாம் வந்து ஆண்டவரை கேட்பான், ஆண்டவரே இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன், இவங்க வந்து இப்படி செய்யும் போது நான் என்ன பண்ணுவேன்னு கேட்டபோது, அப்பொழுது கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறாரு. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15வது வசனம் அந்த வார்த்தையை கவனிங்க. அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன, புறப்பட்டு போங்கள், உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டியோ, கோலில் பவர் இருக்கியா, அதை நான் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன், எங்கிட்ட வந்து முறையிட்டுக்கிட்டு இருக்கிறேன் நீன்னு கேட்குறாரு. அங்கேயே முறையிட்டுக்கிட்டு இருக்கிறத கேட்கும் போது இங்கே உடன்படிக்கை பெட்டியை வச்சுக்கிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்களா, அழுது புலம்பினார்கள் கர்த்தரை நினைத்து. இன்றைக்கி அதே தான் நடக்குது சபைக்குள்ளே. அழுது புலம்புதல், எதுக்கு புலம்பணும், எதுக்கு அழணும்னு ஒன்று இருக்குது. அதுக்கு அழணும், அதுக்கு புலம்பணும், கண்டிப்பாக அதுக்கு செய்யணும். எதுக்கு கட்டளை கொடுக்கணும்னு இருக்குது, எதுக்கு அதிகாரமுடையவராக இருக்குன்னு இருக்கு அதுக்கு. இப்போ இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி அழுது ஜெபம் பண்ணினார், கரெக்ட் தானே, கெத்செமனேயில் கரெக்ட், அழுது ஜெபம் பண்ணினார். அதே நேரத்தில் லாசருவை கல்லறையிலிருந்து எழுப்பும்போது கர்த்தர் அழுது ஜெபம் பண்ணாரா, எப்படி ப்ரேயர் பண்ணார், பிதாவே நீர் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், என்னை சுற்றி உள்ளவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக நான் இதை சொன்னேன், லாசருவே வெளியில் வா என்று உரத்த சத்தமிட்டார். அதான் அதிகாரம். அந்த இடத்துல அவர் அழுது ஜோமன் இல்லை, அதுவும் பிரேயர் தான், கெட்சமனையில் பண்ணதும் பிரேயர் தான். ஆனால் கெட்சமனை பிரேயரில் அழுது ஜோமன்றாரு, இங்கே பிரேயரில் கட்டளை கொடுக்குறார், ஆர்டர், உரத்த சத்தமிட்டு. இந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு எனக்கும் தெரியணும் இன்றைக்கி. இந்த டிஃபரன்ஸ் தெரியாத வரைக்கும் நீ என்ன அழுது ஜோமன்னாலும் பிரயோஜனம் இல்லை பாருங்களேன். என்ன டிஃபரன்ஸ், நீ அழுது ஜோமன்னாலும் பிரயோஜனம் இல்லை. இப்போது கணவர் வந்து உங்களுக்கு காலையில் வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது உங்களுக்கு தேவையான காசை ஒரு இடத்துல வீட்டில் வச்சுட்டு போயிட்டார். அந்த காசை அங்கே வச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்லிவிட்டு தூக்கத்தில் சொல்லிட்டு போயிட்டார், காசை இங்கே வச்சுருக்காமா, நீ எடுத்து செலவு பண்ணிக்கணும். உங்களுக்கு அது மறந்துடுச்சு, அவர் போயிட்டார், ஃபோன் ரீச் ஆகலை. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அழுதுன்னு இருப்பீங்க. சாப்பாட்டு கூட வழியில் என்னை விட்டுட்டு போயிட்டார், என்னை விட்டுட்டு போயிட்டார். ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஃபோன் பண்ணி ஏங்க எனக்கு இப்படி சாப்பாட்டுக்கு நீங்கள் காசு கொடுக்காமல் போயிட்டீங்களே, என் மேலே உங்களுக்கு பாசம் இல்லையா, அன்பு இல்லையா, ஆண்டவரே எனக்கு இறங்கும், என் கணவனே எனக்கு இறங்கும்னு அவன் சொல்லுவான். காசை வச்சுட்டு போயிருக்கேன் பாரு, எடுத்து செலவு பண்ணு, உனக்காக தானே எல்லாத்தையும் அங்கே வச்சுட்டு வந்திருக்கேன், மொத்த காசையும் எடுத்து செலவு பண்ணி சாப்பிடு, இதுக்கு ஏன் அழுகுற, உனக்கு தேவையானதான் எல்லாம் நான் செஞ்சுட்டு போயிட்டேனே, எதுக்கு அழுகணும், ஒரு அடிபட்டுருச்சு, என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போ, ஆள் இல்லை, யாருக்கும் வரலைங்கன்னா அப்போ ஃபோன் பண்ணி அழுதா நியாயம், என்ன இப்படி இருக்க, என்னை காப்பாற்ற யாருமே இல்லைன்னா உடனே ஓடி வருவான், நான் வரேன் இருமாம்பான். இப்போ கேட்டால் என்ன சொல்லுவான், அதான் வச்சுட்டு வந்திருக்கேனே, ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேனே, நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னேனே. அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், என் பிதா எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நான் உனக்கு தந்து விட்டேன்னு இருக்கேன். இன்னும் உட்காந்து புலம்பு, இன்னும் உட்காந்து அழு, ஆனால் பதிலே வராது. 20 வருஷம் ஜெபம் பண்ணாலும் பதில் வராது, 30 வருஷம் ஜெபம் பண்ணாலும் பதில் வராது. வசனம் சொல்லுது, 20 வருஷம் அவர்கள் கர்த்தரை நினைத்து புலம்பி கொண்டிருந்தார்கள். பெட்டியை கையில் வச்சுக்கிட்டு புலம்பிகிட்டு இருக்கிற, கர்த்தர் கொடுத்த வல்லமையை வச்சுட்டு புலம்பிகிட்டு இருக்கிற, அதிகாரத்தோடு கூட அத்தாரிட்டியை கர்த்தர் கையில் கொடுத்துருக்கிறாரு. டேக் யுவர் அத்தாரிட்டி, உன்னுடைய கர்த்தர் கொடுத்த அத்தாரிட்டியை எடு. ரெண்டாவது, இன்றைக்கி இப்படி ஒரு கூட்டம் சபையில் உட்காந்துருக்கு, பெட்டியை சும்மா வச்சுக்கிட்டு, எல்லா வல்லமையும் வச்சுக்கிட்டு, எல்லா கர்த்தர் கொடுத்ததையும் வச்சுக்கிட்டு அப்படியே சும்மா மந்தமாகவே உட்காந்துருக்கோம். பெட்டி உங்ககிட்ட தான் இருக்குது, அழுது புலம்பாதீங்க, தைரியமாக அத்தாரிட்டியோட கட்டளை கொடுங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நீ கொடு, என்ன நடக்குதுன்னு பார். கடைசியாக இதே பெட்டி இன்னொரு இடத்துல இருந்துச்சு, 2 சாமுவேலின் புஸ்தகம் 6:11. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதம் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். 7 மாதம் அவங்ககிட்ட இருந்துச்சு வாத கலங்க பண்ணிருச்சு புறஜாதியாரை. 20 வருஷம் இஸ்ரவேல்கிட்ட இருக்குது, தேவ ஜனங்கிட்ட தான் இருக்குது, ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆனால் இப்போ பெட்டி நகரத்துக்கு வெளியே இருக்கு,
இங்கே தாவீதி நகரத்திற்கு வெளியே. இது வந்து புறஜாதியாருக்கு அடையாளம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இயேசு புறம்பே அடிக்கப்பட்டார், எருசலேமுக்கு புறம்பே. இங்கே வசனம் சொல்லுது, தாவீது பெட்டியை நகரத்திற்கு கொண்டு வருவதற்கு பயந்தானாமா, அதை தன்னிடத்தில் தாவீதி நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல். 10வது வசனம் சொல்லுது, தாவீதி நகரத்திற்கு கொண்டு வர மனதில்லாமல். தாவீதி நகரம்னா சியோன் கோட்டை இருக்கிற இடம், அங்கே கொண்டு வரதுக்கு மதம் இல்லாமல் புறம்பே வெளியே வச்சுட்டான். எதுக்கு அது வெளியே இருக்கட்டும், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். 20 வருஷம் கிரியாத்தாதான் வீட்டில் இருக்கும்போது ஒன்றும் நடக்கலையா, சும்மாவே இருந்துச்சு. ஆனால் எடுத்துகிட்டு வரும்போது பிரச்சனை வந்துருச்சியா, ஏன் பெட்டியை கொண்டு வரக்கூடிய ப்ரொசீஜரில் அவங்க கொண்டு வரல. 20 வருஷம் ஒருத்தன் பாதுகாத்துருக்கிறான், ஆனால் அவன் தான் கொண்டு வரான். திருப்பி கொண்டு வரும்போது பெட்டியை வந்து மாட்டு வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டான். ஆண்டவர் அடிச்சு விட்டார், அது முடிஞ்சிச்சுக்காத. இப்போ ஒருத்தன் வீட்டில் புறஜாதியார்கிட்ட கொடுத்தாச்சு, இது இப்போ நமக்கான அடையாளம். முதல்ல பெலிஸ்தர் என்பது எதிரிகள்கிட்ட பெட்டி இருந்துச்சு, அடுத்து கிரியத் யாரம்ன்றது எருசலேம் இஸ்ரவேல்கிட்ட பெட்டி இருந்துச்சு, இப்போ நகரத்துக்கு புறம்பே புறஜாதியார்கிட்ட பெட்டி. இது புறஜாதியாருடைய காலம், நம்மகிட்ட பெட்டி இருக்குது. வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இப்போ நல்லா கவனிச்சு பாருங்கள், 20 வருஷம் இருந்துச்சு இல்லையா அவன் வீட்டில், கிரியத் யாரம் வீட்டில். அங்கே இருக்கும்போது பாருங்கள், அதுக்கு ஒரு ஆசாரியன் இருக்கிறான், ப்ரொசீஜராக அதை வச்சுக்கிறாங்க. மேட்டின் மேலே பெட்டியை கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு, ஒரு ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய மாடல் மாதிரியே வச்சு, ஒரு ஆசாரியனை வச்சு எல்லாம் செய்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஆசாரியன் கிடையாது, யாரும் கிடையாது, பெட்டி புறஜாதியார் வாசம் இருக்கிறது. ஆனால் பெட்டி இருக்குது. வசனம் சொல்லுது, கர்த்தர் என்ன செஞ்சாரா, அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்த உடனே ராஜாவுக்கு பயம், இது எப்படா உள்ளே கொண்டாடுறது, ரெண்டு பேர் செத்து போயிட்டான், அடிச்சிட்டார் ஆண்டவர், இது எப்படி உள்ளே கொண்டாடுறது, அவ்வளோ ஒரு டென்ஷனான டைம். அந்த நேரத்தில் ஒருத்தர் அந்த பெட்டியை சொல்கிறான், எங்கிட்ட கொடுத்துருங்க, அந்த பெட்டி என் வீட்டில் இருக்கட்டும். ஏ, ஆசாரியனையும் அடிச்சிட்டாரா, சொந்த ஜனங்களாகிய இஸ்ரவேலருக்கே இந்த நிலைமைடா, அவங்களே அவரை ஏற்றுக்கொள்ள புறஜாதியார் ஒப்படைச்சிட்டாங்கடா, இயேசு புறஜாதியார் வசம் ஒப்படைச்சிட்டாங்க, இஸ்ரவேலே தீக்கிரை ஆயிடுச்சுடா, அவனுங்களாலேயே அவரை வச்சுக்க முடியல. அவன் சொல்கிறான், பெட்டியோடைய மகத்துவம் தெரியாதவன், அவன் பெட்டி வேணும் தான் நினைக்கிறானே வெளியே, பெட்டியோடைய மகத்துவத்தை தெரியாதவன் அவன். நீ பெட்டி இங்கே கொடு, ஓபேத்தியத்தை வீட்டில் கொடு, என் வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்படுப்பா, புறஜாதியார் உங்கள் கையிலையும் என் கையிலையும் தான் இப்போ அந்த பெட்டி வந்திருக்குது. நான் சொல்லுவேன், அந்த பெட்டி நம்ம கையில் ஆசீர்வாதத்துக்காக வந்திருக்கு. நம்ம வீட்டில், நம்ம கிட்ட, நம்ம சபையில் கர்த்தர் இருக்கும் அளவும் ஆசீர்வாதம் தங்கியிருக்கு. ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதமும் சரி, உலக ஆசீர்வாதமும் சரி. இன்றைக்கி ஆசீர்வாதம்னாலே நம்ம மைண்டு ஃபுல்லாக எதில் ஓடுது, உலக பிரகாரமாக தான் ஓடுது. நான் சொல்கிறேன், ரெண்டும் உண்டு. ஆனால் முதலாவது நீங்கள் எதை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள். முதலாவது எதை தேடுங்கள், அவருடைய வலது பாரசத்தில் உள்ளதையே தேடுங்கள். இப்போது நல்ல சபைக்குள்ள கர்த்தருடைய மகிமை இருக்குமானால், எனக்கு தெரிஞ்சு இது என்னுடைய ஊழிய அனுபவத்தில் சொல்கிறேன், ஆசீர்வாதம் தானாய் வரும். நீ அதுக்கு புலம்பியெல்லாம் தவிக்கவே வேணாம், கதறவே வேணாம். அதுக்கு நீ வந்துட்டு இந்த ப்ரொசீஜர், சில இஸ்ரவேலர்களுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருந்துச்சு நியாயப்பிரமாணத்துக்கு, இப்படி பலி செலுத்தணும், இந்த ஆட்டுக்குட்டி இத்தனை வயசு, இப்படி தான் பலி செலுத்தணும், இதெல்லாம் எரிச்சிடணும், இதை சாம்பலா, இப்படிலாம் இருந்துச்சு இல்லை. இப்போ உங்களுக்கு எனக்கு எதுவுமே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவனுக்கு அந்த விருத்த சேதன முறைமை இருக்குது, குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, இந்த அத்தனை பலியும் இயேசுநாதருக்குள்ளே சரியாகி போச்சு. இப்போ உங்களுக்கு எனக்கும் ஒன்றுமே கிடையாது, ஆனால் ஒன்றே ஒன்று தான், அவருடைய நாமத்தை நம்ம வச்சுருக்கிறோம், அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுறாரு, அவர் கொடுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. பாருங்கள், இப்போ ஆசீர்வாதம் தானாக வரும். இதுக்கு நீங்கள் அவன் பண்ண வேண்டிய அழுது புலம்பி எளிய, அவன் சொல்கிறான், அந்த கிரியத்தாரோடைய வீட்டில் ஒரு ஆசாரியனை நியமிக்கிறாங்க. வசனம் சொல்லுது, 1 சாமுவேல் புஸ்தகம் 7:1 கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியேசரை பரிசுத்தப்படுத்தினார்கள். இங்கே ஓபேத்யதம் பரிசுத்தமாக இருந்தார்னு இருக்குதா, அப்போ பரிசுத்தம் தேவையில்லையா, அதோடைய அர்த்தம் அதுக்கு அல்ல, அதல்ல. அங்கே ஒரு ப்ரொசீஜர் முறைமை, இஸ்ரவேலுக்கு நியாயப்பிரமாணம், இப்படித்தான் இதெல்லாம் செய்யணும் அப்படிலாம் இருந்துச்சுல்ல. உங்களுக்கு எனக்கு எதுவுமே இல்லை, உங்களை என்னையும் கர்த்தர் தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தில் கழுவி இருக்கிறார். பெட்டி வீட்டுக்குள்ளே வந்துருச்சு, அவ்வளோதான். பெட்டியை கொண்டு வரும்போது அவனுக்கு எந்த முறைமையும் தெரியாது, இயேசு கிறிஸ்துவை வேறு எதுக்காகவும் ஏற்றுக்கொள்ளலை. அவர் என்னை தேடி வந்தார், அவர் வந்ததே ஆசீர்வாதையா.
இந்த ஆசீர்வாதத்தை யார் பார்க்குறா தெரியுமா? ராஜா பார்க்குறான். டேய், நான் எடுத்துகிட்டு வரும்போது அடிச்சார்றா, உன் வீட்டில் ஒரு ஆசீர்வாதமாக இருக்காரா? ஆமாயா, அதான் உண்மை. இஸ்ரவேலுக்கு நீயும் இஸ்ரவேலுக்கு அவர் எப்படி இருந்தாருங்கிறது வேற. அவர் நல்லவர் தான், அவங்க அவரை சரியாக வச்சுக்கல பெட்டியை. பெலிஸ்டர் எப்படி யூஸ் பண்ணாங்கன்றது வேற. ரோமர்கள் எப்படி பிடிச்சி அடித்தாங்க, உதைச்சாங்க, அவரை முதுக எப்படி பண்ணாங்க, சிலுவையில் அறிஞ்சாங்க, அதெல்லாம் வேற. ஆனால் எங்களுக்கு அவர் நல்லவர். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டார், நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். கிறிஸ்து எங்களை ஆசீர்வதிச்சிருக்கு. எங்களை பார்த்து ராஜா தெரிஞ்சுக்கணும், நம்மளை பார்த்து ராஜா தெரிஞ்சுக்கணும், நம்மளை பார்த்து இந்த உலகம் தெரிஞ்சுக்கணும். அந்த ஓபேத்தேதன் வீட்டில் இருக்கிறத பார்த்து அவன் சொன்னான், ராஜா சொல்கிறான், இனிமேட்டு இந்த பெட்டியை நம்ம எடுத்துன்னு போயிடலாம்யா. ஏன், அவன் வீட்டில் எப்படி இருக்கிறாரு, அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசீர்வதித்தார். அதான் அர்த்தம். இதை பேசுங்க, என் வீட்டில் உடன்படிக்கை பெட்டி இருக்கு, என் வீடு ஆசீர்வாதமாக இருக்கும். அவ்வளோதான். ஏங்க, எலியேசர் வீட்டில் இருக்கும்போது ஒன்றும் நடக்கலைங்க, நம்ம வீட்டில் நடக்கும். பெலிஸ்டர் பாளையத்தில் அது பெரிய ப்ராப்ளத்தை உண்டாக்குச்சுங்க, ஏன் பாளையத்தில் அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏன், அவ்வளோதான். கர்த்தர் எனக்கு நல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சிலர் வந்து நெகட்டிவாக சொல்லுவான், பேசுவான், இல்லை நாங்கள் கூட இயேசுவெல்லாம் ஏற்றுக்கொண்டோம், உன் பாளையம் என்னவோ, உன் வீடு என்னவோ எனக்கு தெரியாது. நான் 20 இயேசுக்கு ஏற்றுக்கொண்டு 30 வருஷம் ஆச்சு. என்னுடைய தனிப்பட்ட லைஃப்பில் சொல்கிறேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டு 30 வருஷம் ஆச்சு. இந்த 30 வருஷத்தில் கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஒரு நாள் கூட அவர் எனக்கு கெட்டவராக இருந்ததே கிடையாது. என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது, என் வீட்டார் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்திருக்கிறார். நான் சாட்சியாய் சொல்லுவேன். இது அதுதான் உண்மையும் கூட. நான் இதை மெசேஜுக்காக சொல்லலை, உண்மையும் கூட. இயேசு உன் வீட்டில் இருந்தால் ஆசீர்வாதம் தானா வருங்க. நீ உண்மையாக இருந்தால் போதும், அவ்வளோதான். அந்த பெட்டிக்கு நீ உண்மையாகிடு. நீ எலியேசர மாதிரி பயங்கரமாக பரிசுத்தப்படுத்தி அந்த முறைமை கூடலாம் இன்னும் இல்லை. மனசின்படி, நீ மனசாட்சியின்படி, உனக்கு கொடுத்துருக்கிற பரிசுத்த ஆவியின்படி, கர்த்தர் கொடுத்த வசனத்தின்படி நீ உண்மை உள்ளவனாகிரு. உனக்கு ஒரு ஊழியம் கொடுத்துருக்காரா, அதுக்கு உண்மை உள்ளவனாகிரு. உனக்கு ஒரு குடும்பம் கொடுத்துருக்காரா, அதுக்கு ஒரு உண்மை உள்ளவனாகிரு. உனக்கு ஒரு வேலை கொடுத்துருக்காரா, உண்மை உள்ளவனாயிரு. அப்படி இருக்கும்போது உனக்குள்ளே இருக்கிற பெட்டி உன்னை ஆசீர்வதிக்கும். உனக்குள்ளே இருக்கிற தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் வீட்டை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி ஆசீர்வாதம்னா என்ன? பெட்டியை கொண்டு வந்து வச்சாச்சு, அதனால் ஓபேத்தியதம் என்ன வேணாலும் செய்யலான்னு அர்த்தமா? எது வேணாலும் செய்யலாங்க. பெட்டியாக எங்கிட்ட தான் இருக்குது. இந்த பெட்டி கொல்லவும் செய்யும். வெளிச்சேர் பாலத்தில் மரணத்தையும் உண்டாக்கி இருக்கிறது. இந்த பெட்டி ஆசீர்வதிக்கும் ஆசீர்வதிக்காது, கொல்லவும் கொள்ளாது, சும்மாவே இருக்கும். எத்தனை வருஷம்? 20 வருஷம் கூட இருக்கும், அமைதியாக இருக்கும். நிறைய பேர் கிறிஸ்தவங்க பேரில் சும்மாவே இருக்கான். அவன் சொல்கிறான், எனக்கு என்ன பாருங்க, ஆசீர்வாதமே இல்லைங்க, நாங்களும் சர்ச்சுக்கு தான் போகிறோம் வரோம், ஆனால் ஒன்றும் பெரிய அப்படி ஒரு பெரிய மாற்றம் எனக்கு இல்லவே இல்லை. நீ பெட்டியை வச்சுக்கிட்டு புலம்பிகிட்ருக்கிற. ஏன்னா அவன் 26 வீட்டில் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 20 வருஷம் பெட்டியை வச்சுக்கிட்டு புலம்பிகிட்டே இருந்தான். கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் புலம்பலை, பெட்டி எங்கக்கிட்ட இருக்குது, எங்களுக்கு தெரியும் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிச்சிருக்கிறார், எங்கள் ஊழியம் ஆசீர்வாதமாக இருக்குது. இல்லை, எங்களுக்கு தேவையே இல்லை, புலம்ப வேண்டிய அவசியமே இல்லை. பஞ்சக்காலத்திலும் கர்த்தர் காக்காவுக்கு கட்டளையிடுவார். பஞ்சம் இன்னும் கொடிதானா, ஒரு விதவை வீட்டை கொடுத்துருவார். காக்காவே பறக்க முடியாத வனாந்திரம், விதவை வீடே இல்லாத வனாந்திரம்னா தூதரே சாப்பாடு கொண்டு வந்துடுவான். அவ்வளோதான். ஏன், பெட்டி எங்ககிட்ட இருக்கியா, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பார். எங்கள் வனாந்தரத்தில் போகிறீங்களே, அன்றைக்கி நைட்டே கிளம்பிட்டீங்களே, மாவு பெஸ்ட் எடுத்துக்கிட்டு போகிறீங்க, இது எத்தனை நாளைக்கு வரும்? ஒரு 15 நாளைக்கு வரும். எத்தனை வருஷம் சுத்த போகிறீங்க? 40 வருஷம் சுத்த போகிறோம். ஏ, 15 நாளைக்கு தானே சாப்பாடு இருக்குது, அடுத்த 40 வருஷத்துக்கு பரலோகத்துலேருந்து சாப்பாடு வரும். ஏ, இத்தனை பேருக்கு 5 லட்சம் புருஷர் இருக்குயா, 6 லட்சம் புருஷர் இருக்கீங்கயா, இவங்களுக்கு தண்ணிங்க என்ன பண்ணுவீங்க? தண்ணியை நீங்கள் ஊற்று போட்டு எடுப்பீங்க. தண்ணி வச்சிருக்கிற ஊற்று எங்கள் கூடவே வரும், கண்மலை கூடவே வரும். அதுவும் எப்படி, மலையிலேருந்து வரக்கூடிய பெஸ்ட்டு தண்ணி. இப்போ கூட சொல்லுவாங்க பாருங்கள், மலையிலேருந்து வரக்கூடிய ஊற்று அப்படியே சில்லுன்னு பெஸ்ட்டாக இருக்கும். யோசித்து பாருங்கள், வனாந்தரத்தில் கண்மலையிலேருந்து தண்ணி வந்தால் எப்படி இருக்கும்? கண்மலையிலேருந்து வர தண்ணி சில்லுன்னு இருக்கும். ஐஸ் வாட்டர் கொடுத்துருக்குறாரு, நல்ல சில்லுன்னு தண்ணி, நல்ல சாப்பாடு. பகல் ஃபுல்லாக மேகஸ்தம்பம், அப்படியே ஏர் கண்டிஷன் மாதிரி இருக்கும் சில்லுன்னு. நைட்டில் பார்த்தீங்கன்னா ஹீட்டரு, அக்னி ஸ்தம்பம். புறப்படுன்னு சொல்லி புறப்பட்டோம், அவ்வளோதான். இத்தனை ஃபெசிலிட்டிஸும் பரலோகம் எங்களுக்கு செஞ்சு வச்சுருக்குது. இது ஒரே ஒரு விஷயம், எங்களுக்கு முன்னாடி போகிறவர் அப்படிப்பட்டவர், நமக்கு முன்னாடி போகிறவர் அப்படிப்பட்டவர். நம்ம வீட்டில் அவர் இருந்துட்டார்னா போதும், அந்த பெட்டி இருந்துட்டால் போதும், ஆசீர்வாதம் தானாக வரும். ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன்,
யோசேப்பை கொண்டு போய் சிறைச்சாலில் வச்சாச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச சம்பவம் 39 அதிகாரம் அதிகாரத்தில் வச்சாச்சு. வசனம் சொல்லுது கர்த்தர் யோசேப்போடு இருக்கிறார். அவ்வளோதான், சிறைச்சாலை அதிகாரியின் கண்களில் யோசேப்புக்கு தயவு கிடச்சிச்சான். ஏன், கர்த்தர் கூட இருந்தால் எல்லா கண்ணிலையும் ஆசீர்வாதம் தானாக வருங்க. ஏன், கர்த்தர் கூட இருந்தால் அந்த மகிமைக்கு அப்படி ஒன்று இருக்குங்க. நீ கர்த்தரை கூட வச்சுக்கிட்டு ஏன் புலம்பிகிட்டு இருக்கிற, என்ன தெரில, எவ்வளோதான் வாழ்க்கை என்ன ஆகும் தெரில, எதிர்காலம் என்ன ஆகும் தெரில, என் பிள்ளையை எப்படி வளர்ப்பேன்னு தெரியல, போகிற போக்க பார்த்தா கேஸ் விலை ஏறிக்கிட்டு இருக்கு, பால் விலை எல்லாம் ஏற தான் செய்யும். என்றைக்கு இறங்கியிருக்கு இந்த 30-40 வருஷத்தில் நமக்கு நினைவு தெரிஞ்சு எப்போ இறங்கியிருக்கு, எல்லாம் விலைவாசி ஏறி தான் இருக்குது, லேண்டு விலை ஏறி இருக்கு, தங்க விலை ஏறி இருக்கு, எல்லாம் ஏறிக்கிட்டு தான் இருக்குது, எப்போ குறைஞ்சிச்சு. ஆனால் ஏறனாலும் உனக்கும் எனக்கு என்ன தேவையோ அதை கத்தர் கொடுத்துட்டு தானே இருக்கிறாரு. விலை ஏறிடுச்சுங்கிறதுனால நம்ம சாப்பாடை குறைச்சி ரெண்டு வேலையை ஆகிட்டோமா, விலை ஏறிடுச்சுங்கிறதுனால நம்ம வந்து தண்ணி குடிக்காமல் நிறுத்திட்டோமா, விலை ஏறிடுச்சுங்கிறதுனால வீட்டில் குடியிருக்காமல் மரத்தடியில் குடியிருக்கிறோமா, வீட்டு வாடகை ஏறினாலும் அதை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார், அரிசி விலை ஏறினாலும் அதை கொடுப்பதற்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தரை நோக்கி பார்த்த நாம இது வரைக்கும் வெக்கப்பட்டு போனதே இல்லைல்ல, என்ன ரீசன், நம்ம வீட்டுக்குள்ளே பெட்டி இருக்குங்க, அவ்வளோதான் பெட்டி இருக்குது, அந்த பெட்டி நம்மளை ஆசீர்வதிக்குது. இப்போ பெட்டி என்ன நிலையில் உங்கள் வீட்டில் இருக்குங்க, கடைசி கேள்வி. நிறைய பேர் வீட்டில் வாத பிரச்சனை போராட்டம், சிலர் வீட்டில் பெட்டி சும்மா இருக்கு, ஆனால் ஒரு சிலர் வீடுகளில் மட்டும் அந்த பெட்டி ஆசீர்வாதமாக இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார், ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம வீடு 3 மாதமாக இருந்தாலும், 7 மாதமாக இருந்தாலும், 20 வருஷமாக இருந்தாலும் ஆசீர்வாதம் தானாகி வரும். இந்த விசுவாசத்தோடு நம்ம சொல்லணும், ஆண்டவரே பெட்டியாக வீட்டில் இருக்கட்டும்ப்பா, சொல்லி பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம ஜோமான போகிறோம், எல்லாம் கண்களை மூடுவோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் அறியாதவர்களாய், உம்முடைய மகத்துவத்தை தெரியாதவர்களாக, பெட்டி எங்ககிட்ட இருக்கும் போதே பல நேரத்தில் நாங்கள் புலம்பிக்கிட்டு இருந்திருக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் புலம்பிக்கிட்டே இருந்திருக்கிறோம். ஆனால் ஓபேத்தி அது வீடு புலம்பவே இல்லை ஆண்டவரே, சந்தோஷமாக இருந்தாங்க, அவங்க ஒன்று விசுவாசித்தாங்க, பெட்டி எங்ககிட்ட இருந்தால் போதும் ஆசீர்வாதம் தானே வர, அந்த பெட்டியால் எனக்கு பிரச்சனை வராது. ராஜா கூட பயந்தான் பெட்டியால் பிரச்சனை வரும்னு, ஆனால் அந்த வீட்டார் பயப்படவே இல்லை. எங்கள் தேவனை இருக்கிற நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம், நாங்கள் ஆசீர்வதிக்கப்படுவோம், எங்கள் தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், எல்லாவித ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவார். கிருபையுள்ள கரத்தில் தாழ்த்துகிற ஆண்டவரே, ஜெபிக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீரா, நீர் மாத்திரம் மகிமைப்பார். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.